குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் வரலாற்று பிழை சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு உதவுவது என்ற பிஜேபியின் உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின் பேசிய அவர், இளைஞர்கள் நாட்டிற்காக பணியாற்றுவதற்கான ஒழுக்க உணர்வு குறிக்கோள் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுகளை மேம்படுத்த தேசிய மாணவர் படை சிறந்த அமைப்பாக திகழ்கிறது என்று கூறினார். நாட்டின் மக்கள் தொகையில் 65%-க்கும் மேல் 35 வயதுக்கு கீழே உள்ளவர்களை கொண்ட உலகின் இளமையான நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். மாற்றங்களை கொண்டு வருவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் அவர் வலியுறுத்தினார். கடந்த கால சவால்களையும் எதிர்கால இலக்குகளையும் மனதில் கொண்டு தேசத்தை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்ல அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். आर्टिकल 370 ये कहकर लागू हुआ था यह स्थायी है, संविधान में भी यही लिखा गया, लेकिन दशकों बीत गए। संविधान में स्थायी था, उसे हटाने की हिम्मत किसी ने नहीं दिखाई। वजह वही थी, सोच वही थी, अपना हित, अपने राजनीतिक दल का हित, अपना वोट बैंक। क्या हम अपने देश के नौजवानों को ऐसा भारत देते जिसमें कश्मीर में आतंकवाद पनपता रहता है, जिसमें निर्दोष लोग मारे जाते रहते हैं? जम्मू कश्मीर பிரச்சனை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து நீடித்து வந்ததாக பிரதமர் கூறினார். தற்போது இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தேசிய மாணவர் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விருது வழங்கி கௌரவித்தார். தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் தேசிய மாணவர் படையின் பல்வேறு பிரிவினர் கலை நிகழ்ச்சிகளையும் சாகச நிகழ்ச்சிகளையும் நடத்தினர். நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய மாணவர் படைக்கு பொறுப்பு வகிக்கும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.